இந்த வீடியோவில் இஎஸ்ஐசி எம்டிஎஸ்க்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் பார்க்கலாம். வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி மக்கள் இன்றைக்கி ரீனா மேமோட பர்த்டே, நீங்கள் விஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஹாப்பி ஆவாங்க, விஷ் பண்ணிடுங்க. ஸோ ஹாப்பி பர்த்டே ரீனா மேம். லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வருஷமும் நிறையா உங்கள் டீச்சிங் புலமையினால் நிறையா பேரை கிளியர் பண்ண வைங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே ரீனா. ஸோ லாஸ்ட் மினிட் டிப்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம 799 ஆஃபர் போயிட்டுருக்கு. நம்ம லைவ் வீடியோ கோர்ஸ் அப்கமிங் எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பிஐ பியூ, ஐபிபிஎஸ் பியூ, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ். ஸோ இன்னும் ஒரு 1 week தான் கிளாஸ் போயிருக்கு. ரெக்கார்டட் கிளாஸ் மிஸ் பண்ணவங்க பார்த்துக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் டிப்ஸ், இஎஸ்ஐசி எம்டிஎஸ் எக்ஸாம் உங்களுக்கே தெரியும். ரீசெண்டாக நம்ம இஎஸ்ஐசி யூடிசி நடந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே ஈஸி. இதை விட எஸ்எஸ்எல்சியோட ஸ்டாண்டர்ட்னால அதை விட வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, 1 hour இருக்குது கரெக்டாக. அந்த 1 hour வந்து நம்ம எப்படி நம்ம ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணணுன்றிருக்கீங்க. செக்ஷனல் டைமிங் கிடையாது, அதாவது நம்ம இஷ்டத்துக்கு விளாட்லாம். சில எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா 20 minutes இருக்கும், அப்படி கிடையாது. செக்ஷனல் டைமிங் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா 25 25 25 25 இருக்குது. எடுத்தோன்னே நீங்கள் போயிட்டு மேக்ஸை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீன் முடிஞ்சிடும். ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 25 questions வந்து மேக்ஸிமம் ஒரு 8 to 7 minutes முடிச்சிடலாம். தெரிஞ்சால் பண்ண போகிறோம், இல்லைனா தெரிலனா அவ்வளோ உங்கள் கையில் தான் இருக்கு. படிச்சிங்கன்னா தெரியும். அதே மாதிரி நீங்கள் இப்போ எதிர்பார்க்காதீங்க, ஹிஸ்ட்ரி வருமா, பாலிட்டி வருமா, எக்கனாமிக்ஸ் வருமா, என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு வாங்க. அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃபும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப டெப்த்தாகவும் கேட்க போகிறதில்ல, ஓரளவு தெரிஞ்சது தான் கேட்க போகிறாங்க. மேக்ஸிமம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தே ஒரு லாஸ்ட்டு 4 months 6 monthsலேருந்தே நிறைய ஒரு 15 questions மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஒரு 7 minutes முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்பையாக இருக்கும் மக்களே. சும்மா அந்த எப்படி சொல்கிறது, ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அதில் ஸ்பெல் மிஸ்டேக் செக் பண்ணுங்கள், சின்ன சின்ன கிராமர் மிஸ்டேக் தான் இருக்கும், ரொம்ப சப்பையாக தான் இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு இங்கிலீஷ் வரலைன்னா கூட ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் காலமாக பாருங்கள். ஏன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னால ரொம்ப சும்மா அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த மாதிரியும் 5-6 questions கொடுத்துருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்லா ரீசனிங் வரும்னா ரீசனிங் சூஸ் பண்ணுங்கள். எனக்கு ஆப்டி நல்லா வரும் அப்படின்னா ஆப்டி சூஸ் பண்ணுங்கள், அது உங்கள் விருப்பம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையுமே முடித்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு 7 நிமிஷமாக, இங்கிலீஷும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஒரு 17 நிமிஷத்தில் முடிச்சிட்டிங்கன்னா மிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே நம்ம டைம் இருக்கும். ஒரு 42-43 நிமிஷம் இருக்கும் அப்படின்னா ரீசனிங் ஆர் கான்ஸ், இவனால உங்களுக்கு கான்ஸ் பிடிக்குன்னா கான்ஸை சூஸ் பண்ணுங்கள். எனக்கு ரீசனிங் நல்லா வரும்னா கான்ஸ் ரீசனிங்கை சூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 21-22 minutes நீங்கள் போதும், அதுவே நீங்கள் அழகாக 25 questions முடிச்சிடலாம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இது என்னோட இது மேக்ஸிமம் இதுதான் எல்லாருமே பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸ், சாரி ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ரீசனிங், இல்லைனா குவான்ஸ். அது உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். ஷோராக கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் அந்த 100 questions 60 minutes நிறையா கொஸ்டின் போட பாருங்கள். அதாவது நீங்கள் டைமே வேஸ்ட் பண்ணாமல் டக்கு 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 டக்குனு அடிக்க பாருங்கள். அதே மாதிரி இப்போ குவான்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க கரெக்டாக, சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வருது, உடனே சஃபுலாகி தான் இருக்கும், வருஷப்படி ஆர்டராக இருக்காது. சஃபுலாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு சர்ச் பண்ணுங்கள், ஒரு 5-5 கிளிக் பண்ணி பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இருக்கா. மேக்ஸிமம் கான்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இவெல்லாம் நம்ம டமால் டமால்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அரௌண்ட் 25 பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 சிம்பிளிஃபிகேஷனாச்சும் இருக்கும், ஒரு 4-5 number series இருக்கும். ஓகே, இதிலே ஸ்பீட் மேக்ஸ்லேயே ஒரு 15-17 sum வந்துடும் மக்களே. அப்ளிகேஷன்ஸ் ஒரு 7-8 தான் இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சீரிஸ் குவாட்ராட்டிக்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக அப்ளிகேஷன்ஸ் போடுங்க. எடுத்தோன்னே எனக்கு அப்ளிகேஷனில் நான் புள்ளி அப்படின்னு அங்கே போய் உட்காந்துடாதீங்க. அதே மாதிரி முக்கியமாக ரிவ்யூலாம் கேட்கக்கூடாது யார்ட்டையும். நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்களா, எக்ஸாம் முடிச்சிங்களா, வந்துடுங்க. அடுத்த ஸ்லாட் போகிறீங்களா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இருப்பாங்களே அவங்கள்ட்ட போய் எக்ஸாம் ஈஸியான்னு கேட்டால், இல்லை ப்ளோ ஐசி இல்லை ப்ரோ செஞ்சுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகிடும். ஸோ ரிவ்யூ யார்ட்டையுமே கேட்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு தைரியமாக போய் எக்ஸாம் எழுதுங்க, தெரிஞ்சது தான் வரும், 100% உங்களை நம்புங்க. அதே மாதிரி இப்போயே கட் ஆஃப் என்ன ப்ரோ இருக்கும், 2019 தான் எக்ஸாம் நடந்துச்சு இஎஸ்ஐசி லாஸ்ட் இயர். ஸோ இப்போ 3 years ஆயிடுச்சு கரெக்டாக. அப்போ இருக்க கட் ஆஃபும் இப்போ இருக்க கட் ஆஃபும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அப்போ ஒரு வேக்கன்சி இருந்திருக்கலாம், அப்போ வேக்கன்சி அதாவது எக்ஸாம் எழுதுறவங்க கம்மியாக இருப்பாங்க, இப்போ அதிகமாக இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் கேற்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க, உங்கள் பெஸ்ட்டை கொடுத்துட்டு வாங்க. என்னவாக இருந்தாலும் நம்ம நாலேஜ் பார்த்துக்கலாம், எக்ஸாம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். ஸோ 80, 90, 70 கொஸ்டின்க்கு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுவாங்க. இப்போ நான் 80 போடணுமா, 90 போடணுமா, 60 எடுத்தால் நான் சேஃபா, 45 எடுத்தால் நான் கிளியரா அப்படின்னு நீங்கள் இப்போ மைண்ட் செட் பண்ணாதீங்க. யாருமே கெஸ் பண்ண முடியாது. கொஸ்டின் ஈஸி அப்படின்னா நீங்கள் நல்லா பண்ணிட்டு வாங்க, அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப் இருக்கும். கொஸ்டின் டஃப்னா அதுக்கேற்ற மாதிரி அட்டம் கொடுத்துட்டு வாருங்க, நார்மலி செஷன்லாம் இருக்கும். ஸோ பயப்படாமல் பண்ணிட்டு வாங்க மக்களே, நாளைக்கு நம்மடே. அதே மாதிரி முடிச்சுட்டு அதே மாதிரி உங்கள் இந்த வீடியோ கீழே எந்தெந்த காலேஜ்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிஆர் காலேஜ், ரங்கநாதன் காலேஜ், நிறைய காலேஜ் சொல்லியிருந்தாங்க, நந்தா காலேஜ். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணிட்டு வாங்க மக்களே. வேறு எதுவும் உங்கள் எதுவும் கொரியஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நான் அடுத்த வீடியோலாம் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை பை.